கைஸ் வெல்கம் டு விஸ்டம் டெக்னிக் சேனல். இனி என்ன பார்க்க போறீங்கன்னா வந்து நியூ கேஜெட்ஸ் தான் நீங்க பார்க்க போறீங்க. சோ கலரா போலாமா? வாங்க வீடியோ கலரா போலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் வாட்ச். ஓகே கைஸ், இதுதான் வந்து ஆப்பிளோட வாட்சோட ஆப்பிள் சீரிஸ் 8 இது. இதில் வந்து புதுசாக ரெண்டு விஷயம் வச்சுருக்காங்க. ஒன்று டெம்பரேச்சர் உள்ளது வச்சுருக்காங்க, இன்னொன்று வந்து யாராக வந்து ப்ரெக்னென்சி கன்வின்ஸ் ஆகினா தான் வந்து அதிலே வந்து அவங்களுக்கு தெரியும். இல்லை புதுசாக ரெண்டு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பாக்கிலாம் வந்து எல்லாம் சேம் தான் உங்களுக்கு. எல்லா அந்த வைஃபை உள்ளது எல்லாம் சேமு. என்ன டிஃப்ரென்ஸு? இதில் வந்து ரெண்டு தான் புதுசு உள்ளது. ஓகே கைஸ், இதில் வந்து பாருங்கள் தான் எல்லாம் சேம் தான். என்ன அந்த வாட்சோட சீரிஸ் 7, 6, 5 இருந்துச்சுன்னா வந்து அதே சேம் தான். என்ன இதில் ரெண்டு புதுசாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதுதான் சேர்த்து ரெண்டு தான் வந்திருக்கு. ரெண்டு மாடலுமே உள்ளது சேம் தான், சீரிஸ் 8 உள்ளது தான். ஹாய் கைஸ், செகண்டாக நீங்கள் பார்க்க போகிறது லேட்டஸ்ட் லேப்டாப். ஹாய் கைஸ், இதுதான் வந்து மேக்புக் ப்ரோ. மேக்புக் ப்ரோவில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு. நீங்கள் வந்து இங்கே பாரு, 2 GB இல்லை 16 GB வாங்கினீங்கன்னா வந்து உங்களோட விலை வந்து 11,799. அதே வந்து 1 TB வந்து 16 GB வாங்கினீங்கன்னா 12,749. ஓகே, லாஸ்ட் 1 TB 32 GB வாங்கினீங்கன்னா வந்து அது வந்து 16,499. ஆனால் இதில் வந்து ரெண்டு மாடல் வந்து ஒன்று ஆப்பிள் M1 Pro இல்லைன்னா ஆப்பிள் 1 M1 Max. ஓகே, இது ஒரு மேக்புக் உள்ளது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இது மேக்புக் ப்ரோ 14 inches உள்ளது. இது 14 inch உள்ளதான். அது வந்து பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியால் வந்து 9,499. அது 9,400 வந்து இதில் வந்து 512 GB. அதுக்கப்புறம் 16 GB உள்ளது. அது வந்து ஒன்லி ஆப்பிள் உள்ளது. இது மேக்புக் ஏரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் 16 GB உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் 2 TB உள்ள SSD இருக்குது. 18 இது உள்ளது இருக்குது, சார்ஜர் இருக்குது. அதுக்கப்புறம் 1.29 உள்ளது இருக்குது. ஃபேஸ் டைம் HD 720p உள்ளது இருக்குது. அதுக்கப்புறம் தண்டர் போல்ட்டு சேர்த்து USB 4 உள்ளது இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் மேக்புக் ஏர் பார்ப்போம். மேக்புக் ஏரில் வந்து என்ன கொடுத்துருவாங்க? மேக்புக் ஏர் வந்து 24 GB உள்ளது, 2 TB உள்ளது. அதுக்கப்புறம் 18 உள்ள சார்ஜர் உள்ளது, 1.24 உள்ளது. ஃபேஸ் டைம் HD வந்து 180p உள்ளது. அதுக்கப்புறம் தண்டர் போல்ட் வந்து USB 4 உள்ளது. ஓகே, அதுக்கப்புறம் மேக்புக் ப்ரோ 13 inch உள்ளது. அதுக்கப்புறம் அது வந்து 13 inch வந்து 3.3 inch வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதில் வந்து M2 இது. ஓகே, அதுக்கப்புறம் 24 GB 2 TB 20 இது உள்ளது, சார்ஜ் போடுறது. அதுக்கப்புறம் 1.4 ஃபேஸ் டைம் HD உள்ள 720p. அதுக்கப்புறம் தண்டர் போல்ட் USB 4. நெக்ஸ்ட் பார்ப்போம் மேக்புக் ப்ரோ 14 inch லிக்விட் ரெட்டினா XDR உள்ளது. ஓகே, டிஸ்பிளே உள்ளது. அதுக்கப்புறம் மேக் 1 ப்ரோ, அதுக்கப்புறம் மேக் 1 மேக்ஸ் உள்ளது இருக்குது. இதில் வந்து 64 GB உள்ளது இருக்குது, 8 TB இருக்குது, 17 உள்ளது இருக்குது, 1.6 ஃபேஸ் டைம் HD 180p. அதுக்கப்புறம் கீழே வந்து தண்டர்போர்ட் 4 உள்ள தான் இருக்குது. அதுக்கப்புறம் HDMI இருக்குது, SDXC இருக்குது, மெகா சேஃப் 3 உள்ளதாக இருக்குது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், மேக்புக் ப்ரோ 16 inch உள்ளது. இதில் வந்து லிக்விட் ரெட்டினா XDR இருக்குது. இதில் வந்து 10 CPU உள்ளது இருக்குது, 16 GPU இருக்குது, நியூட்ரல் என்ஜின். அதுக்கப்புறம் M1 Max உள்ளதாக இருக்குது, 64 GB 8 TB பேட்ரிக்குள்ளே கொடுத்தா 21 உள்ளது. அதுக்கப்புறம் 2.1, அதுக்கப்புறம் ஃபேஸ் டைம் 180p, அதுக்கப்புறம் தண்டர்போல்ட் 4, HDMI, SDXC, அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து மேயா சேஃப் 3. ஓகே கைஸ், மூணாவதாக நீங்கள் பார்க்க போகிறது லேட்டஸ்ட்டு கேமிங் மானிட்டர். அடுத்தது வந்து சேம் தான், பென்கியூ உள்ளது. இது வந்து மானிட்டர் கேமிங் உள்ளது, இது கேமிங் பிசி உள்ளது. ஓகே, இதில் வந்து என்னென்னா வந்து சைஸில் ரெஃப்ளியூஷன் பார்ப்போம். 24.5i, அதுக்கப்புறம் டிஸ்பிளே IPS உள்ளது. ஸ்க்ரீன் ரெஃப்ளியூஷனும் 1920x1080 உள்ள FTH, எல்லா சேம் உள்ளது தான், ஸ்க்ரீன் ரெஃப்ளியூஷனும் உள்ளது. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து கேமிங் மானிட்டர் தான். இது வந்து சேர்த்து இதோட வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 24i. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ளியூஷன் சேம் தான். இது இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து பிளாக் ஈக்வைசல்
குவலைசர், அதுக்கப்புறம் ஃப்ளிக்கர் ஃப்ரீ உள்ளது இருக்குது. இதில் வந்து லோ ப்ளூ கலர் இருக்குது. ஓகே, இதுதான் சேம் டைம் ஹெச்டிஎம்ஐ கூட சப்போர்ட் ஆகும். அதே சேர்த்து டிஸ்பிளே போர்ட் கூட இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கூட இருக்குது. இது ப்ரைஸ் வந்து 870 ரியல் உள்ளது. ஓகே, இதுவும் பேங்கிங் உள்ளே தான், இதுவும் மானிட்டர் கேமிங் உள்ளே தான். இது இதோ சைஸ், ஸ்க்ரீன் சைஸ் வந்து 24i, டிஸ்பிளே டெக்னாலஜி வந்து டிஎன் ஃபிலிம் உள்ளது. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ, லோ ப்ளூ லைட், பிரைட்னஸ் உள்ளது. அதுக்கப்புறம் இதோட ஸ்க்ரீன் ரெஃப்னிஷன் 1920x1080 உள்ளது. இதோ ப்ரைஸ் வந்து 670. இதான் லாஸ்ட் இதுதான் வந்து மிங்கி உள்ளது. அதுக்கப்புறம் இதோ ப்ரைஸ் வந்து 800. இதோ மானிட்டர் கேமிங் உள்ளது தான். இது வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து 27i உள்ளது. அதே சேர்த்து சேம் ரெஃப்லியூஷன் தான். இதில் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து ஃப்ளிக்கர் ஃப்ரீ, லோ ப்ளூ லைட் உள்ளது, ப்ரைட்னஸ் சேமு. இது வந்து ரொம்ப பெரிய மானிட்டர் வச்சுருது. இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து 2700 உள்ளது. இது மானிட்டர் கேமிங் பிசி உள்ளதில்ல, அதே சேம் தான். இங்கேயும் மானிட்டர் கேமிங் பிசி, இதோ மானிட்டர் கேமிங் பிசி, இதோ மானிட்டர் கேமிங் பிசி, எல்லா பிசி இங்கெல்லாம் இருக்கிறது எல்லா பிசி உள்ளது தான். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சேர்த்து வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட எல்லா ப்ரைஸோட லிங்க் வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். அன்டில் சனி முகமது ஒய்ஸ், பாய்.